வணக்கம். சிம்பிள் டு டேஸ்ட் சேனலில் இன்றைக்கி நாம் ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியானது, டேஸ்டியானதும் கூட. வாங்க, எப்படி செய்கிறது, அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நெய், ஜீனி, ரவை, உடைச்ச முந்திரி, காய்ச்சிய பசும்பால். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதே நெய்யில் 1 கப் ரவை நல்லா சிம்மில் போட்டுருங்க. அடுப்பை சிம்மில் போட்டு மெதுவாக வறுத்து எடுக்கலாம். வறுத்தெடுத்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வறுக்கிறோமோ அவ்வளோ டேஸ்டியாக வரும். ஜீனி வந்து 1/2 கப் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு ஜீனி சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் பசும்பால் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உருண்டை பிடிக்க வரும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. லைட்டாக ஆறினோன்னா கையில் நெய் தடவிட்டு உருண்டையை நாம் பிடிச்சிடலாம். இந்த மாதிரி உருட்டினா அழகாக உருண்டை வந்துடும். ரொம்ப ஈஸியான சிம்பிளான டிஷ். இப்போது ரவா லட்டு தயாராயிருச்சு. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.